ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு தேவைப்படுற டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட், இதை பற்றியும் அதை நமக்கு ப்ரொவைட் பண்ணுற ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் பற்றியும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது போக ஷேர் மார்க்கெட்டில் டெபாசிட்டரிஸ் அண்ட் கிளியரிங் ஹவுஸ் உடைய ரோல் என்ன, அடுத்து கான்ட்ராக்ட் நோட்டு, இதை பற்றியும் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மூணு அக்கௌண்ட் வச்சுருக்கணும். ஒன்று டிமேட் அக்கௌண்ட், ரெண்டாவது ட்ரேடிங் அக்கௌண்ட், மூணாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. இந்த மூணு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ண முடியாது. கம்பெனிஸ் உடைய ஷேர்ஸ் வாங்கி விற்கிறதுக்கு மட்டும்தான் இந்த மூணு அக்கௌண்ட் தேவை அப்படிங்கிறது கிடையாது. கோல்டு, க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் இந்த மாதிரி கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இந்த மூணு அக்கௌண்ட் வேணும். அது போக டிபென்ச்சர்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த மூணு அக்கௌண்ட் வேணும். அதுபோக இந்த அக்கௌண்ட் மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட்லையும் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு டிமேட் அக்கௌண்ட் பற்றி பார்க்கலாம். டிமேட் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து டிமெட்டீரியலைஸ்டு, அதாவது முன்னால் மெட்டீரியல் ஃபார்மில் இருந்த ஷேர் சர்டிஃபிகேட்ஸை வந்து இப்போது எலக்ட்ரானிக் ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணினதை தான் வந்து டிமேட் அப்படின்னு சொல்கிறோம். முன்னால் வந்து பேங்க்கில் நம்மளுடைய பாஸ்புக்கை கொடுத்தா அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து நம்மளுடைய நெட் பேங்கிங்கில் லாகின் பண்ணினா அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு ஆன்லைன்லேயே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி முன்னால் வந்து ஷேர்ஸை ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட்டாக நாம் கையில் வாங்கி வீட்டில் செல்ஃபில் சேஃபாக ஸ்டோர் பண்ணி வைப்போம். இப்போ நாம் வாங்குகிற ஷேர்ஸ் வந்து நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ஸ்டோர் ஆகும். நாம் நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிவிட்டு அதில் நாம் வாங்கியிருக்கிற ஷேர்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்துக்கலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஆன்லைனில் நாம் வாங்கின ஷேர்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு செல்ஃப் மாதிரி. ரெண்டாவது ட்ரேடிங் அக்கௌண்ட் பற்றி பார்க்கலாம். டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வாங்கின ஷேர்ஸை வெறும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம்தான். ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லணுன்னா ட்ரேடிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு அக்கௌண்ட்டு, அதாவது நாம் ஷேர்ஸை வாங்குறதோ விற்கிறதோ இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலமாக தான் பண்ண முடியும். டிமேட் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் இந்த ரெண்டு அக்கௌண்ட்டையுமே செபி லைசன்ஸ் கொடுத்துருக்கிற ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் கிட்ட மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். லாஸ்ட்டாக சேவிங்ஸ் அக்கௌண்ட். சேவிங்ஸ் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு பேங்க்கில் நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கும். ஷேர்ஸ் வாங்கணும் அப்படின்னா முக்கியமாக பணம் தேவை. ஒரு ஷேர்ஸ் வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பணத்தை வந்து நம்மளுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ தான் ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலமாக ஷேர்ஸை வந்து வாங்க முடியும். இந்த டயக்ராமில் உங்களுக்கு சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் ஒரு ஷேர் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அமௌண்ட்டை உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணணும். உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பை ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆச்சுது அப்படின்னா நீங்கள் வாங்கின ஷேர்ஸ் வந்து உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலமாக உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஷேர் செல் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் டிமேட் அக்கௌண்ட்லேருந்து ஷேர் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு போகும். உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் செல் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க. உங்கள் செல் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆச்சுது அப்படின்னா நீங்கள் செல் பண்ணின ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு வரும். ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 3-in-1 அக்கௌண்ட் அப்படின்னா டிமேட், ட்ரேடிங் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இந்த மூணு அக்கௌண்ட்டையுமே ஒரே நபர்கிட்ட இருந்து வாங்குறத தான் 3-in-1 அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா பேங்க்ஸ் கிட்ட இருந்து இந்த 3-in-1 அக்கௌண்ட் வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் HDFC, ICICI, ஆக்சிஸ், IDBI, கொட்டக் மகேந்திரா, SBI, எஸ் பேங்க் இந்த மாதிரி பேங்க்கில் போய் ஈஸியாக நீங்கள் 3-in-1 அக்கௌண்ட் வாங்கி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். பேங்க் வந்து 3-in-1 அக்கௌண்ட் கொடுக்கறதுனால பேங்க் வந்து ஸ்டாக் ப்ரோக்கர்ஸாக செயல்படுறாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. பேங்க் வந்து ஸ்டாக் ப்ரோக்கர்ஸாக செயல்படுறதுக்கு RBIயே அலோவ் பண்ணாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு சப்சிடரி கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் HDFC செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது HDFC பேங்க் உடைய ஒரு சப்சிடரி கம்பெனி, இவங்க ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ்க்கான லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க. அவங்க மூலமாக தான் 3-in-1 அக்கௌண்ட் பேங்க் இஷ்யூ பண்ணும். பேங்க்ஸில் 3-in-1 அக்கௌண்ட் வாங்குறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜ், ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ், ப்ரோக்கரேஜ் சார்ஜ் எல்லாமே அதிகமாக இருக்கும். அது போக நீங்கள் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர்ஸ். இந்தியாவில் நிறைய ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. இவங்ககிட்ட இருந்து நாம் டிமேட் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நாம் ஓப்பன் பண்ணின ட்ரேடிங் அக்கௌண்ட் கூட
நம்மளுடைய ஏதாவது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ் உடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நமக்கு ட்ரேடிங் சர்வீஸ் மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ஸ்டாக் மார்க்கெட் பற்றின நிறைய அட்வைஸ் தருவாங்க. எந்த ஷேர்ஸ் பை பண்ணலாம், எந்த ஷேர்ஸ் வந்து செல் பண்ணலாம் அப்படிங்கிற அட்வைஸ் கொடுப்பாங்க. கம்பெனிஸ் பற்றின எல்லா நியூஸையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இது வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவில் நிறைய ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏஞ்சல் புரோக்கிங், மோதிலால், ஷேர்கான், ஐஏஎஃப்எல், இவங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஏதாவது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ட்ரேடிங் அக்கௌண்ட் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு 3-in-1 அக்கௌண்ட் கொடுக்குற சில பேங்க்ஸ் கூட ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸாக செயல்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், HDFC செக்யூரிட்டிஸ், கோடாக் செக்யூரிட்டிஸ், ICICI செக்யூரிட்டிஸ், இவங்ககிட்ட 3-in-1 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ட்ரேடிங்க்கு தேவையான அட்வைஸும் கொடுப்பாங்க. ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ் கிட்டையும் சேம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இவங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜ், மெயின்டெனன்ஸ் சார்ஜ், புரோக்கரேஜ் கமிஷன், இது எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜ், மெயின்டெனன்ஸ் சார்ஜ், புரோக்கரேஜ் இதெல்லாம் கம்மியாக இருக்கணும்னு விரும்புகிறவங்க இந்த டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸை சூஸ் பண்ணுவாங்க. இவங்ககிட்ட இருந்து நாம் டிமேட் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் கம்மியான சார்ஜில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் கூட நம்மளுடைய ஏதாவது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிக்கலாம். இந்தியாவில் நிறைய டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜீரோதா, அப்ஸ்டாக், 5 பைசா, இந்த மாதிரி நிறைய டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க. இவங்களுடைய சார்ஜஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். இருக்கிற டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ்லே அதிக கஸ்டமர் உள்ள ஒரு டிஸ்கவுண்ட் புரோக்கர் வந்து ஜீரோதா. இவங்களுடைய ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து 300 ரூபா. இவங்க இன்ட்ராடே ட்ரேடிங் தவிர மற்றபடி டெலிவரி பேஸ்டு ட்ரேடிங்க்கு எந்த புரோக்கரேஜுமே சார்ஜ் பண்ண மாட்டாங்க. டெலிவரி ட்ரேடிங் அப்படின்னா ஷேர்ஸை வாங்கி ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வச்சிருந்து சேல் பண்ணுறது தான் டெலிவரி ட்ரேடிங். டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரேடிங் சர்வீஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதாவது நாம் பை ஆர்டர் ஆர் செல் ஆர்டர் பிளேஸ் பண்ணினா அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதை தவிர ஷேர் மார்க்கெட் பற்றின எந்த அட்வைஸுமே தரமாட்டாங்க. நாம் தான் எது நல்ல ஷேர் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இனிஷியலாக ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பின்னால் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்கிட்ட இன்னொரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் எத்தனை டிமேட் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும்னாலும் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஆனால் ஒரு ஸ்டாக் புரோக்கர்கிட்ட ஒரே ஒரு டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் வேறு ஒரு ஸ்டாக் புரோக்கர்கிட்ட தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். மோஸ்ட்டாக எல்லா ஸ்டாக் புரோக்கர்ஸுமே ஆன்லைனில் டிமேட் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் ஆன்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் சில டாக்குமெண்ட்ஸை மொபைலில் இல்லை உங்கள் சிஸ்டமில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பேன் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப்க்கு உங்களுடைய ஆதார் கார்டு, அது போக நீங்கள் எந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ண போகிறீங்களோ அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுடைய கேன்சல்டு செக் ஒன்று ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுடைய 6 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை PDF ஃபார்மெட்டில் வச்சுக்கலாம். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மறக்காமல் உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் டிமேண்ட் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு ட்ரேடிங்க்கும் உங்களுக்கு இன்டிமேஷன்ஸ் வரும். சப்போஸ் நாம் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை லிங்க் பண்ணலை அப்படின்னா புரோக்கர்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்டை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்படி மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, புரோக்கர்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து ஷேர்ஸை பை பண்ணுவாங்க, ஷேர்ஸை செல் பண்ணுவாங்க, நமக்கு எந்த இன்டிமேஷனுமே வராது. கண்டினியூஸாக பை ஆர்டர் ஆர் செல் ஆர்டர் பிளேஸ் பண்ணினா அவங்களுக்கு புரோக்கரேஜ் கமிஷன் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்டாக் புரோக்கர்ஸ் ஏதாவது ஃப்ராட் பண்ணினாங்க அப்படின்னா நீங்கள் செபி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்கள் ஷேர்ஸ் பை பண்ணினாலும் சரி, செல் பண்ணினாலும் சரி, 24 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் மெயிலுக்கு ஒரு ரெசிப்ட் வரும். அந்த ரெசிப்ட் நேம் தான் வந்து கான்ட்ராக்ட் நோட்டு. அதில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணின ஷேர்ஸ் உடைய பர்ச்சேஸ் ஆர் சேல்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே அவைலபிளாக இருக்கும். ஜீரோதா புரோக்கிங் லிமிட்டெட் மூலமாக HCL டெக்னாலஜி உடைய ஒரு 7 ஷேர்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணினேன். அதனுடைய கான்ட்ராக்ட் நோட் தான் இது. இந்த கான்ட்ராக்ட் நோட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கான்ட்ராக்ட் நோட்டில் ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் நோட்டுடைய ஒரு யூனிக் நம்பர் இருக்கும். அதுக்கு கீழே ட்ரேட் டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணினது 2 டிசம்பர் 2019, அதை தான் ட்ரேட் டேட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ட்ரேட் டேட்க்கு ரைட் சைடில் செட்டில்மெண்ட் டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செட்டில்மெண்ட் டேட் வந்து 4th December 2019. அதாவது 2 working days என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ஷேர்ஸ் கிரெடிட் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் செட்டில்மெண்ட் டேட் வந்து ட்ரேட் டேட் ப்ளஸ் 2 working days. அதாவது நான் இன்றைக்கி ஷேர் ஒன்று வாங்குகிறேன் அப்படின்னா 2 working days கழித்து தான் என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ஷேர்ஸ் வந்து கிரெடிட் ஆகும். ஆனால் என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் இமீடியட்டாக டெபிட் ஆயிரும். அதே மாதிரி நான் இப்போ ஒரு ஷேர் செல் பண்ணுறேன் அப்படின்னா இமீடியட்டாக என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்லேருந்து ஷேர்ஸ் வந்து டெபிட் ஆயிரும். ஆனால் 2 working days கழித்து தான் என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கிரெடிட் ஆகும். கான்ட்ராக்ட் நோட்டில் கீழே டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணின டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9:36:11 கரெக்டாக நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ்லேயே ஆர்டர் பிளேஸ் பண்ணினதுனால என்னுடைய ஆர்டர் வந்து இமீடியட்டாக அதே செகண்டில் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுது. நீங்கள் ட்ரேட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அதுவும் 9:36:11. நான் வந்து ஷேர்ஸ்க்கான பை ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது HCL டெக்னாலஜியுடைய ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து 1127.10 ரூபா. டோட்டலாக 7 quantities பர்ச்சேஸ் பண்ணினதுனால டோட்டல் ப்ரைஸ் வந்து 7889.70 ரூபா. ஜீரோதா பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஷேர்ஸ் வாங்கினா ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுவாங்க. இன்ட்ராடே ட்ரேடிங் தவிர டெலிவரியில் ஷேர்ஸ் வாங்கினா ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. டெலிவரி ட்ரேடிங் அப்படின்னா நீங்கள் ஷேர்ஸை வாங்கி அன்னைக்கே ஷேர்ஸை சேல் பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வச்சுருந்து சேல் பண்ணினா அது வந்து டெலிவரி ட்ரேடிங். நான் டெலிவரியில் ஷேர்ஸ் வாங்கினதுனால எனக்கு ப்ரோக்கரேஜ் கிடையாது. கீழே ஸ்க்ரோல் பண்ணினீங்க அப்படின்னா சில டிரான்சாக்ஷன் ஃபீஸ் அண்ட் டேக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜ் அப்படிங்கிறது, நீங்கள் வந்து பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி இதில் எந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஷேர்ஸ் வாங்கினீங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு பே பண்ணுற ஒரு டிரான்சாக்ஷன் சார்ஜ் தான் இது. பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் டிரான்சாக்ஷன் சார்ஜ் வந்து 0.003% சார்ஜ் பண்ணுவாங்க. 7889.70 ரூபாவுக்கு 0.003% போட்டிங்க அப்படின்னா 24 பைசா வரும். நான் வந்து பிஎஸ்சியிலேருந்து ஷேர்ஸ் வாங்கினதுனால இந்த 24 பைசாவை பிஎஸ்சிக்கு டிரான்சாக்ஷன் சார்ஜாக பே பண்ணணும். அடுத்து 18% ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும். ஆனால் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகாது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நமக்கு பண்ணின ட்ரேடிங் சர்வீஸ்க்காக நாம் பே பண்ணுற எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜுக்கு 18% ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும். அதாவது நாம் 24 பைசா எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜாக பே பண்ணியிருக்கோம். அந்த 24 பைசாவுக்கு 18% போட்டால் 4 பைசா வரும். அந்த 4 பைசாவை ஜிஎஸ்டியாக பே பண்ணணும். ஒவ்வொரு பை ஆர்டர் ஆர் செல் ஆர்டருக்கும் நாம் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். டெலிவரி பேஸ்டு ட்ரேடிங்க்கு செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் வந்து 0.1% ஆஃப் டோட்டல் ஷேர் வேல்யூ. 7 ஷேருடைய டோட்டல் வேல்யூ வந்து 7889.70 ரூபா. இதுக்கு 0.1% போட்டால் 8 ரூபா வரும். இந்த 8 ரூபாயை செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸாக பே பண்ணியிருக்கேன். அதுபோக மற்ற செபி டேர்ன் ஓவர் ஃபீஸ், ஸ்டாம்ப் டியூட்டி இதெல்லாம் நெக்லிஜிபிள் அமௌண்ட்டாக இருக்கும். நெட் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணினா 7898.47 ரூபா வருது. இந்த அமௌண்ட் என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து மொத்தமாக டெபிட் ஆயிருக்குது. கான்ட்ராக்ட் நோட் பொறுத்த வரைக்கும் இது வந்து டிஜிட்டலி சைன்டு. எல்லா ஸ்டாக் புரோக்கர்ஸுமே ஸ்டாண்டர்டாக இந்த ஃபார்மெட்டை தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் ஒவ்வொரு ட்ரேடிங்க்கு பிறகும் கான்ட்ராக்ட் நோட்டை வெரிஃபை பண்ணுறது நல்லது. அடுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் அவுட் க்ரை. முந்தின ஜென்ரேஷன்லாம் வந்து ஓப்பன் அவுட் க்ரை சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணினாங்க. இந்த அபிஷேக் பச்சன் நடித்த குரு ஃபிலிம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் அவுட் க்ரை சிஸ்டம் பற்றி சில சீன்ஸ் இருக்கும். அதாவது கம்பெனி ஷேர்ஸுடைய ப்ரைஸை ஸ்டாக் புரோக்கர்ஸ் வந்து பப்ளிக்காக டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. நாம் ஸ்டாக் புரோக்கர்ஸ்கிட்ட ஷேர் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு டைரெக்டாக அப்ளிகேஷன் கொடுக்கணும். இந்த ஓப்பன் அவுட் க்ரை சிஸ்டமில் இன்வெஸ்டர் புரோக்கர்கிட்ட சப்மிட் பண்ணுற பை ஆர்டர் அப்ளிகேஷன்ஸை புரோக்கர்ஸ் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவார். மும்பையில் இருக்கிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு மற்ற சிட்டிஸ் லைக் சென்னை, டெல்லி, பெங்களூர் இங்கே இருந்தெல்லாம் ஸ்டாக் புரோக்கர்ஸ் வந்து அப்ளிகேஷனை போஸ்ட்டில் வந்து அனுப்பி வைப்பாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நம்மளுடைய பை ஆர்டர் கன்ஃபார்ம் ஆன பிறகு ஷேர் சர்டிஃபிகேட்ஸை வந்து நம்ம நேமுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. நேம் சேஞ்ச் பண்ணின பிறகு ஷேர் சர்டிஃபிகேட்ஸை ஸ்டாக் புரோக்கருக்கு போஸ்ட் மூலமாக அனுப்பி வைப்பாங்க.
நாம் ஸ்டாக் புரோக்கர்ஸ்கிட்டேருந்து ஷேர் சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணிக்கணும். இந்த அவுட்க்ரை ட்ரேடிங்கில் நீங்கள் பை ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா, என்றைக்கு அப்ளிகேஷன் கொடுத்தீங்களோ அன்னையிலேருந்து 30 ஒர்க்கிங் டேஸ் கழித்து தான் உங்கள் கையில் ஷேர் சர்டிஃபிகேட் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் செல் ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்கன்னா 30 ஒர்க்கிங் டேஸ் கழித்து தான் அமௌண்ட் உங்கள் கையில் கிடைக்கும். அடுத்து ஆன்லைன் ட்ரேடிங். பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுமே ஆன்லைன் ட்ரேடிங்க்கு கன்வெர்ட் ஆயிடுச்சுது. இதில் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் பை ஆர்டர் பிளேஸ் பண்ணினா 2 ஒர்க்கிங் டேயில் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் ஷேர்ஸ் கிரெடிட் ஆயிரும். அதே மாதிரி செல் ஆர்டர் பிளேஸ் பண்ணினா 2 ஒர்க்கிங் டேயில் அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஆன்லைன் ட்ரேடிங் வந்ததுனால உலகத்தில் எங்கேருந்து வேணாலும் இன்வெஸ்டர்ஸ் வந்து ட்ரேடிங் பண்ண முடியுது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நடக்கிற டிரான்சாக்ஷன் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்குது. ஆன்லைன் ட்ரேடிங் வந்ததுனால ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் அதிகமாகிருக்காங்க. நாம் ட்ரேடிங் பண்ணி 2 நாள் கழித்து தான் ஷேர்ஸ் வந்து நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். இது எதனால் அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நாம் வந்து ஐசிஐசிஐ பேங்க் செக்கை வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் சப்மிட் பண்ணினா, அந்த செக்கை ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து கிளியரிங் ஹவுஸ்க்கு அனுப்பி வைப்பாங்க. கிளியரிங் ஹவுஸில் வந்து உங்கள் செக்கை சரி பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஒரு 2 ஒர்க்கிங் டேஸ் கழித்து தான் உங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லேயும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒவ்வொரு நாளுமே வந்து கோடிக்கணக்கில் பை ஆர்டர் அண்ட் செல் ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகும். கிளியரிங் ஹவுஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பை ஆர்டர் பிளேஸ் பண்ணினவங்ககிட்டேருந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க, செல் ஆர்டர் பிளேஸ் பண்ணினவங்ககிட்டேருந்து ஷேர்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. பை ஆர்டர் அண்ட் செல் ஆர்டர் ரெண்டையுமே வந்து கம்பெனிஸுடைய ரெஜிஸ்டரில் டேலி பண்ணுவாங்க. இந்த டேட்டா என்ட்ரி ப்ராசஸ்க்கு 2 ஒர்க்கிங் டேஸ் எடுத்துப்பாங்க. ஃபைனலாக பை ஆர்டர் பிளேஸ் பண்ணினவங்களுக்கு ஷேர்ஸை கிரெடிட் பண்ணுவாங்க, செல் ஆர்டர் பிளேஸ் பண்ணினவங்களுக்கு அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவாங்க. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு கிளியரிங் ஹவுஸாக ஆக்ட் பண்ணுறது நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் கிளியரிங் கார்பரேஷன் லிமிடெட். இது வந்து என்எஸ்சியுடைய ஒரு சப்சிடரி கம்பெனி. அதே மாதிரி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு கிளியரிங் ஹவுஸாக ஆக்ட் பண்ணுறது இந்தியன் கிளியரிங் கார்பரேஷன் லிமிடெட். இது வந்து பிஎஸ்சியுடைய ஒரு சப்சிடரி கம்பெனி தான். ஆன்லைன் ட்ரேடிங் மூலமாக வெறும் 2 நாளில் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஷேர்ஸையும் அமௌண்ட்டையும் செட்டில்மெண்ட் ஆக்கிறதுக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது டெபாசிட்டரிஸ். இவங்க தான் இதுக்கு முன்னால் மெட்டீரியல் ஃபார்மெட்டில் இருந்த ஷேர்ஸ் எல்லாத்தையும் எலக்ட்ரானிக் ஃபார்மெட்க்கு கன்வெர்ட் பண்ணினது. ஃபிசிக்கல் ஃபார்மெட்டில் இருந்த எல்லா கம்பெனியுடைய ஷேர் சர்டிஃபிகேட்ஸையும் எலக்ட்ரானிக் ஃபார்மெட்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு செபி வந்து 2019 March 31 வரைக்கும் டெட்லைன் கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே அவங்கவங்க கிட்டே இருந்த ஃபிசிக்கல் ஷேர் சர்டிஃபிகேட்ஸை புரோக்கர்கிட்ட சப்மிட் பண்ணினாங்க. புரோக்கர் வந்து அந்தந்த கம்பெனிக்கு ஃபார்வர்ட் பண்ணினார். கம்பெனிஸ் வந்து டெபாசிட்டரிஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினாங்க. டெபாசிட்டரிஸ் வந்து ஃபிசிக்கல் ஃபார்மெட்டில் இருந்த எல்லா ஷேர் சர்டிஃபிகேட்ஸையும் எலக்ட்ரானிக் ஃபார்மெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை அந்தந்த கம்பெனிஸ்க்கு அனுப்பி வச்சாங்க. கம்பெனிஸ் வந்து புரோக்கருக்கு அனுப்பினாங்க. புரோக்கர்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் எலக்ட்ரானிக் ஃபார்மெட்டில் ஷேர்ஸை கிரெடிட் பண்ணாங்க. டெபாசிட்டரிஸ் பொறுத்த வரைக்கும் ஷேர்ஸை எலக்ட்ரானிக் ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணினது மட்டும் அவங்களுடைய ஜாப் கிடையாது. இப்போ நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் எலக்ட்ரானிக் ஃபார்மெட்டில் ஷேர்ஸை சேஃபாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கதும் டெபாசிட்டரிஸுடைய ஒர்க் தான். நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு டெபாசிட்டரியாக ஆக்ட் பண்ணுற கம்பெனி வந்து நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட், NSDL. அதே மாதிரி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு டெபாசிட்டரியாக ஆக்ட் பண்ணுற கம்பெனி வந்து சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீஸ் லிமிடெட், CDSL. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, கிளியரிங் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்டரில் வந்து டேட்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. டெபாசிட்டரிஸை பொறுத்த வரைக்கும் ஷேர்ஸை வந்து நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் எலக்ட்ரானிக் ஃபார்மெட்டில் வந்து செக்யூர்டாக ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அது போக நாம் வந்து பை ஆர்டர் பிளேஸ் பண்ணினா நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்து கிளியரிங் ஹவுஸ்க்கு ஷேர்ஸை வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு டோட்டலாக 8 வீடியோஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 8 வீடியோஸையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற 99% டேர்ம்ஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரிமைனிங் வீடியோஸுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.